இது பண்ண முடியுங்க சார். இப்போ டக்குன்னு புதுசாக அவர்கிட்ட பேசணுனாலே கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்க சார். பட்டு நீங்கள் ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுங்க சார். இதே மற்ற நபர்களாக இருந்தாலும் கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்க சார். அதாவது இயல்பான திக்கு வாயின்னு வச்சுக்குவேன். திக்கு வாயின்றது முதல் வந்து ஒரு நோய் இல்லை, ஓகேவா? திக்கு வாய் தனியாக ஒரு நோய் கிடையாது. அப்போ இயல்பா அந்த மாதிரி இயல்பா திக்கு வாய் மாதிரி இருந்ததுன்னா பிறவிலேயே வந்து ஏதாவது பேசக்கூடிய நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு பேச முடியாத மாதிரி தடுமாற்றப்படும். அப்போ அதை மாற்ற முடியாது பிறவியில் இருக்கிறவங்களுக்கு. இடையில வந்து ஏதாவது அடிபட்டு கிடிபட்டு கீழே விழுகிறாங்கல்ல, அந்த மாதிரி இருந்து ஏதாவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அடிபட்டதுன்னா அந்த அடிபட்டதுனால வந்து பேசக்கூடிய நரம்பு பகுதியில் பிரச்சனை வரும், நியூரோலஜிஸ்டில் ப்ராப்ளம் வரும், அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரி பண்ணணும். ஸோ திக்கு வாயின்னு தனியாக ஒரு நோய் இல்லை. இப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா யாராவது பார்த்தா புதுசாக பார்த்தா ஒரு தடுமாற்றம் வருது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபேர்னஸ் ஒரு பதட்டம் ஒரு தடுமாற்றம் அவ்வளோதான். அந்த தடுமாற்றத்துக்கு நீ பொறுமையாக ஒன்று வந்து யோகா பயிற்சி இந்த மாதிரிலாம் பண்ணாலே பார்த்து சரியாகும். அப்படியே முடியலையா முதல் நீ கான்ஃபிடண்ட்டாக நம்பணும் நோய் இல்லை அப்படின்னு சொல்லி. அதை நம்ப மாட்டேன், எனக்கு வரும்போதெல்லாம் இப்படி தான் வந்துட்டு இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதனால் திக்கு வாய் நீயே முடிவு பண்ணினா அதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்டால் மருந்து இல்லை, நீயே முடிவு. ஸோ சைக்காலஜிக்காக இருக்கிறதுக்கான மருந்து வேணால் ஹோமியோபதி இருக்குது. இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், மன உளைச்சல், அந்த மனதுக்கு மருந்தை கொடுக்கணும். வரும்போது வந்தீங்கன்னா எங்கிட்ட வந்தால் உங்களுக்கு இந்த யோகாசன பயிற்சி சில சொல்லிச்சிருவேன், ஆசன பயிற்சி எப்படி பண்ணுறது, அந்த பயிற்சியை செஞ்சுட்டு மருந்து சாப்பிட வேண்டியதுதான். அது கொஞ்ச நாளைக்கு வந்து மைண்ட் வர மாட்டேங்க சார், மைண்ட் எம்டியாவே இருக்குங்க சார். அதான் கொஞ்ச நாளைக்கு வந்து யோசிக்கவே தோண மாட்டேங்குதுங்க, ஏதோ ஒரு மாதிரி இதாவே இருக்குங்க. நீ பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறம்மா, என்ன பிரச்சனையும் இல்லை, இவ்வளோ தெளிவாக பேசுறீங்கள முதல் இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன்னு நான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அதுலேயே நம்ப மாட்டேறேன். உனக்கு நோய் இருக்குன்னு சொல்லி உன்னை ஏமாற்றி காசு வாங்காமா ஓப்பனாகவே நோய் இல்லைடாங்கிறேன். அப்போ இது முக்கியமா? இல்லைப்பா ஆமாம் அப்போ நோய் இருக்குதுப்பா வா பாப்பா வந்து இவ்வளோ காசு கொடுப்பா அவ்வளோ காசு கொஞ்சம் இவ்வளோ முக்கியமா? மருந்து அதுவும் அதுக்கப்புறம் வந்து ஆசன பயிற்சி மூச்சு பயிற்சி, அந்த மூச்சு பயிற்சியும் சொல்லிக் கொடுப்போம். அதை போய் செய்யி, செஞ்சுட்டு சொல்லி நாளே உனக்கு போதுமானது சரியா? அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு உனக்கு கான்ஃபிடன்ட், மூச்சு பயிற்சி கரெக்டாக செஞ்சால் கான்ஃபிடன்ட் வந்துடும், உனக்கு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மருந்து அந்த மருந்து பக்கம் போக வேண்டியது இல்லை. ஏன்னா ஹோமியோபதி வந்து பக்க விளைவு ஏற்படுத்தாது, அந்த மருந்து தான் கொடுப்போம். அது ஜெர்மன் மெடிசன், ஹோமியோபதி மெடிசன்ங்கிறது ஜெர்மன்லேருந்து வேலை பண்ணி வர்றது, ஃபுல்லாகவே இயற்கை தான் இருக்கும் சரியா? ஒரு இருபதா வருவாங்க எல்லாருமே வந்து நான் சொல்ற இதெல்லாம் சொல்லும் போது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால வந்து இப்படியே ஆசனம் பண்ணணுமா அப்படிலாம் மூச்சு பயிற்சி பண்ணணுமா அப்படின்னு போயிடுவாங்க. எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு என்னன்னா ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்தா வாயில போட்டு சாப்பிடணும்னு சொல்லி. திக்கு வாய்க்கெல்லாம் மாத்திரை மட்டும் கிடையாது, அப்படி இல்லாத பண்ண எப்படி கொடுக்க முடியும்? அப்போ வந்து வழி தான் சொல்லிக்க முடியும், வந்தீங்கன்னா எப்படி பண்றது என்ன மாதிரி வழிமுறை சொல்லி அனுப்புவேன். அதை கேட்டு உனக்கு தான் நோயாளி அப்படியே ரெக்கவர் இருக்கிற திரும்ப திரும்ப அதே முன்னாடி ஸ்டேஜ் ஏறி பேசணும் பேச வச்சுதான் விட்டேன்னு பேச்சே வரலைங்க சார். பிரச்சனை உன் பகுதி தான் பாருது, நீ தான் வந்து அதை வந்து நினைக்காம இருந்தாங்க. அதான் சார், அதை பற்றி நினைச்சாதாங்க சார் அந்த மாதிரி ஆயிடுதுங்க, நினைக்காட்டியெல்லாம் அந்த மாதிரிலாம் வர மாட்டேங்குது சார். ஏன் நினைக்கிறேன்னு கேட்குறேன், உனக்கு பிரச்சனைலாம் சொல்லியாச்சுன்னா அப்பா சந்தோஷம் பிரச்சனை இல்லைன்ட்டு போகணும். பிரச்சனை இருக்கவனே பிரச்சனைன்ட்டு வாழ்ந்துக்கிறேன், பிரச்சனையே வந்து பிரச்சனை நினச்சி வாழ்ந்தீங்கன்னா அது ஓண்டப்பு தானே. இதில் என்னன்னா சாட்சி, நீ இதில் சாட்சி வேறு கேட்குறேன், நீ
உனக்கெல்லாம் எவ்வளோ எல்லாம் சொல்லி கேளு, உனக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ சாட்சி காமிச்சாலும் உனக்கு சரியாகாது தெரியுமா உனக்கு? ஏன் தெரியுமா? ஆல்ரெடி பிரச்சனையே இல்லாத பிரச்சனை நினைக்கிறவன் நீ, சாட்சி காமிச்ச மட்டும் எப்படி சரியாகும் உனக்கு? சார் இப்போ ஏதாவது சின்ன விஷயத்தை நினைச்சாலும் அது கொஞ்சம் பெருசாக எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். இப்போ சின்ன விஷயம் இருந்தாலுங்க சார், இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக சின்ன பிரச்சனை அவ்வளோதான். நீ தேவையில்லாத கற்பனை பண்ணுறேன், அந்த கற்பனைக்கு வெளியே பக்கத்தில் ஏதாவது யோகா கிளாஸ் இருந்தால் யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணு, ஜாயின் பண்ணி யோகாசனம் செய்ய, ஆசனம் செய்ய, மூச்சு போய் செய்ய, சரியாக போயிடும். சரிங்க சார். சரியா, அதை விட்டுக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் இதுக்காக போய் அங்கே போய் டாக்டர் பார்த்தேன், இங்கே போய் டாக்டர் பார்த்தேன்னு காசை செலவழிச்சு வீணாக்காத. எங்கிட்ட வந்தால் நான் மூச்சு பயிற்சியாக சொல்லித்தர போகிறேன், அதுக்கான ஃபீஸை வாங்கிட்டு உனக்கு மூச்சு பயிற்சி சொல்லி கொடுப்பேன். உனக்கு மனநிலையில் இருக்கிறதுக்கான மருந்து வந்து ஹோமியோபதியில் கொடுப்பேன், அவ்வளோதான். சரியா, அதோட சரி நம்ம வேலை. அதுக்கு விட்டுட்டு உனக்கு திக்கு வாங்கி மருந்து இருக்குதுப்பா, வாப்பா வந்து சாப்பிடுப்பாங்க சொல்லவே மாட்டேன், அதுக்கான வேலையை கிடையாது. நீ வா பாரும்போது பேசும்போது பார்ப்பேன், எவ்வளோ பேசலாம் பார்த்துக்கலாம். நீ ஃபோன் பண்ண பார்த்தீங்களா, முடியட்டும் முதல்ல வந்து மூச்சு பயிற்சி பண்ணி செய்ய தேவைப்படுதான்னு பாரு, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அதான் தான் நீ வந்து மூச்சு பயிற்சியெலாம் செய்ய, எல்லாத்தையும் பண்ணு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். தேவைன்னா இந்த நேரத்தில் உனக்கு நான் இப்போ சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுன்னு வச்சுக்குவேன், கண்டிப்பாக சரியாயிடும். சார் இப்போ வந்து என்கிட்ட வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை அதான் சொல்லுவாருங்க. ஆமாம், உனக்கு பிரச்சனை இல்லை தானே நான் திரும்ப திரும்ப கிடையாது. ஆமா அவ்வளவுதான், ஏதோ பிரச்சனை இல்லையா? இவ்வளவு தூரத்துக்கு பேசும்போது எங்க திரும்ப உனக்கு புதுசா ஒரு ஆள்கிட்ட பேசி ஏதோ டாக்டர் இல்ல, ஏதோ ஒரு நேரத்துல வந்து நீ பேசுறப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருந்து நீ அந்த வார்த்தையில வந்து தடுமாறிங்கன்னா பரவாயில்ல. இவ்வளவு தூரத்துக்கு பேசிக்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறான்? இதுதான் கன்சல்டேஷன் பண்ணி உங்ககிட்ட பேசதான் வைப்பேன் நான் எப்பவுமே உட்கார வச்சு, சைக்காலஜி தான் பேச ட்ரீட்மெண்ட், ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பேச வேண்டியது பேச பேச தொடர்ந்து பேசிட்டே இருக்கும்போது ஒரு திக்குவாய் பேசண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தடுமாற்றம் வரும், அது தடுமாற்றம் போய் எந்த இடத்துல வருதுன்னு கவனிப்போம். இவ்வளோ நேரம் பேசுறதுல எங்கேயுமே தடுமாற்றம் வரலையே, அப்புறம் திக்கு வாய் திக்கு வாய்ன்னு உழைச்சிட்டு இருக்கிறேன். அப்படிங்களா சார்? இருந்தாலும் பட் சம்டைம்ஸ் அப்படின்னா நீ வேறு வழியே இல்லை. அப்படி நீ நேரில் கிளினிக் வந்து வரும்போது வா, உட்கார வச்சு பேசிட்டு உனக்கு தகுந்த மனசு தகுந்த மருந்து வேணால் கொடுக்கலாம். சரியா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். தேவைப்படுது பக்கத்தில் தாங்க சார் இருக்கான், சத்தியமான தெரியுங்களா? ஆ, சரி, தேவைப்போது ஃபோன் பண்ணிட்டு வாப்பா, நீ பார்க்கலாம் அப்படிலாம். சரியா, அது முடியட்டும் முதல்ல எல்லா பிரச்சனையும் முடியட்டும். ஓகேங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் மனசுக்கு சொல்லி நீ அமைதியை பொறுக்கி உட்காந்து உனக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்கு, நான் நல்லா இருக்கேன் நினச்சிக்கிட்டு தைரியமாக பேசு, எந்த நோயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தைரியமாக இரு, அதுதான் முக்கியம். இல்லாத ஒன்றை உருவாக்குறதும் இருக்கிறத ஒன்று இல்லாமல் பண்ணுறதும் மனசு தான். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதனால் வந்து முதல் அது கொடு, அது கொடு சரியாயிடுச்சுன்னா நன்றி சொல்லிட்டு கம்மியான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ். ஓகேவா? ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். சரிப்பா, ஓகேங்க சார்.